ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். ஆடி மாதம் பிறந்தாச்சு. இந்த ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு சிறப்பானது என்பதை விளக்கக்கூடிய புராண கதையை அனைவரும் இந்த மாதம் ஒரு முறையாவது அவசியம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறு கேட்க அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும், பல மடங்கு புண்ணியம் வந்து சேரும். இதனால் உங்களது விருப்பங்களும் தேவைகளும் ஆசையும் வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த புராண கதையும், அத்துடன் நாம் இந்த ஆடி மாதத்தில் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்ரீ ரேணுகா ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். இந்த ரேணுகா ஸ்தோத்திரம் வாயு புராணத்தில் இருக்கு பரசுராமரால இயற்றப்பட்டது. இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்பவர்களுக்கு, பணத்தேவை இருப்பவர்களுக்கு பணம் வந்து சேரும், திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும், புத்திர பெறு வேண்டுபவர்களுக்கு புத்திர லாபம் உண்டாகும், மேலும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் கிடைக்கும், நோயுற்றவர்கள் விரைவில் குணமடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம இப்போ ஆடி மாதம் அம்மனின் கதை முதல்ல தெரிந்து கொள்ளலாம். ஆடி என்பது ஒரு தேவ மங்கையோட பேர் அப்படின்றது புராணம். ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யக்கூடிய நிலை ஏற்படுறது. சிவபெருமான் தனிமையில இருக்கார். அதை அறிந்த ஆடி என்ற அந்த தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுக்கிறா. கைலாயத்துக்குள்ள யாரும் அறியாத வண்ணம் நுழைறா. அப்புறம் பார்வதி தேவியா ஒரு மாதிரி சிவபெருமானுக்கு அருகில வரா. அப்போ ஒரு கசப்பான ஒரு வாசனை சுவை வருது. சிவபெருமான் உணர்ந்துக்கிறார். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி இல்ல, இது வேற யாரோ என்பதை அறிந்த சிவபெருமான் கோபம் வருது. சிவபெருமானுக்கு தன்னுடைய சூலாயுதத்தினால அந்த ஆடின்ற தேவ மங்கைய அழிக்க முயல்றார். அப்போ சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடின்ற அந்த தேவ மங்கைய புனிதமடைய செய்யறது. அந்த தேவ மங்கை ஈஸ்வரனை வணங்குறா. ஒரு நிமிடமாவது தங்களுடைய அன்பான பார்வையின் மேல படணும் அப்படின்ற ஆசையில தான் நான் இப்படி நடந்துட்டேன், என்னை நீங்க மன்னித்து அருளணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறா. ஆனா சிவபெருமான், என்னுடைய தேவி பார்வதி இல்லாத சமயம் நீ அவளை போலவே வந்து செஞ்சது தவறு, வந்தது தவறு, அதனால இந்த பூவுலகுல நீ கசப்பான சுவையுடைய மரமாகத்தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்றார். அவளும் விமோச்சனம் கேட்கிறா. நீ கவலைப்படாத, நீ மரமாக போனாலும் அந்த ஆதிசக்தியோட அருள் உனக்கு எப்பவுமே கிடைக்கும், சக்தியை வழிபடுவது போலவே உன்னையும் அனைவரும் வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ஆடியாகிய உன் பேர்லயே ஒரு மாதமும் பூலோகத்துல அழைக்கப்படும். அந்த வேளையில நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாயின் சொல்லி அருள் புரிகிறார். ஆடின்ற அந்த தேவலோகத்து பெண் தான் பூலோகத்துல வேம்பு மரமாக வேப்ப மரமாக திகழ்கிறாள். ஈஸ்வரனுடைய சாபமே அவளுக்கு வரமாக மாறியது. தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது. நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தாள் அந்த மங்கை. அதனால்தான் ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுறது. வேப்பிலை வைத்து வேப்பிலைக்காரியாக அதனாலேயே வழிபடுகிறோம். அனைவரும் அம்மனை வழிபடும் விதமாகவும் வரவேற்கும் விதமாகவும் நம்மை காக்கும் விதமாகவும் வேப்பிலையை அவசியம் நிலைவாசலில் ஒரு கொத்து சொருகி வைக்க வேண்டும். பிறகு ஒரு தாம்பூலத்தட்டில் ரெண்டு அல்லது மூன்று வேம்பிலை வைத்து அல்லது ரெண்டு பக்கத்திலையும் ஒரு ஒரு கொத்து வேப்பிலை வைத்து அது மேல அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அதன் அருகில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை உச்சரித்து பிறகு இஷ்ட தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வங்கள் நமது வீட்டிற்குள் வர வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து பின் வீட்டிற்குள் வந்து பூஜை அறையில் உள்ள விளக்கு ஏற்றி அம்பாளை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே இது மாதிரி விளக்கு ஏற்றலாம், அல்லது தினமும் இயலாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இது போன்று விளக்கு ஏற்றலாம். இவ்வாறு செய்ய அம்மன் அம்பாள் நம்முடைய வீட்டிற்கு வருகை தருவதற்கு இந்த விளக்கானது வழிவகுக்கும். அதே சமயம் ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிக மிக உகந்தது. உங்கள் வீட்டு குலதெய்வம் அம்மனாக இருந்தால் கட்டாயம் இந்த ஆடி மாதம் உங்கள் வீட்டு வழக்கப்படி குலதெய்வ கோயிலுக்கு சென்று குடும்பத்துடன் மறவாமல் வழிபாடு செய்ய வேண்டும். எல்லோர் வீட்டு வாசலிலும் வேப்பிலை வாசமும் எலுமிச்சம் வாசமும் இருக்க அம்மன் தானே நமது வீட்டிற்குள் வருவாள் என்பது சந்தேகமில்லை. இதனால் குடும்பத்தில் யாருக்கும் நோய் நொடிகள் அண்டாது. இது போல எல்லா விஷயங்களிலுமே இப்போது வேப்பிலைகளை பயன்படுத்தலாம். பீரோவில் பணம் வைக்கும் இடங்களிலும் கொஞ்சம் துளசி இலைகளையும் வேப்பிலையும் போட்டு வைக்கவும். திடீரென வரக்கூடிய செலவுகளை இது விரயத்தை கட்டுப்படுத்தும். மருத்துவ செலவுகள் அனாவசியமாக வரக்கூடிய வீண் விரயங்களை தடுத்து நிறுத்தி சுப செலவுகளை பெருக செய்யக்கூடிய சக்தி இந்த பொருட்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களிலும் இது போல் செய்ய வருமானம் அதிகரிப்பதோடு நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். வேப்பிலை வடிவத்தில் குலதெய்வ
சிவம் அந்த அம்மனும் கூடவே இருந்து காப்பாள். அம்பிகை ஸ்ரீ பார்வதியே ஆடி மாதத்தில் விரதமிருந்து தவமிருந்து அதன் பலனாக ஸ்ரீ பரமேஸ்வரனையே பதியாக அடைந்ததாக புராணங்கள் சொல்றது. இவ்வளவு சிறப்புள்ள இந்த ஆடி மாதத்தில் இந்த அற்புதமான ரேணுகா ஸ்தோத்திரத்தை சொல்வதால் ஒருவரது ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகிறது. நோயால் அவதிப்படுபவர்கள் நோய் நீங்கி ஆரோக்கியம் அடைகிறார்கள். தினமும் இதை சொல்லி அம்பாளை வழிபடுபவர்கள் பூமியில் ராஜ்யத்தை பெறுகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் அடைகிறார்கள். இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் 3 வேளை நம்பிக்கையுடன் படிக்கிறார்களோ அவர்களுக்கு பல புண்ணிய பலன்கள் வந்து சேர்கிறது அப்படின்னு வாய்ப்புராணத்துல பரசுராமரால் இயற்றப்பட்ட இந்த ஸ்ரீ ரேணுகா ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ரேணுகா ஸ்தோத்திரம் ஸ்ரீ வாயு புராணி ஸ்ரீ பரசுராம கிருத்தம். ஸ்ரீ கணேசாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ ரேணுகாம்பாயை நமஹ. ஓம் நம பரமானந்தே சர்வதேவமயீ சுபே அகாராதிக்ஷகாராந்தம் மாத்ருகா மந்த்ரமாலினே ஏகவீரே ஏகரூபே மகாரூபே அரூபிணே அவ்யக்தே வ்யக்திமாபன்னே குணாதீதே குணாத்மிகே கமலே கமலாபாசே ஹ்ருத்சச்சித் தரணி காலையே நாபி சக்கரஸ்திதே தேவி குண்டலி தந்துரூபிணி வீரமாதா வீரபந்தா யோகினி சமர பிரியே வேதமாதா வேதகர்பே விஸ்வகர்பே நமோஸ்துதே ராமமாதர் நமஸ்துப்யம் நமஸ்த்ரைலோக்யரூபிணி மஹ்யாதிகே பஞ்சபூதா ஜமதக்னி பிரியே சுபே யைஸ்து பக்த்யா ஸ்துதா த்யாதா அர்ச்சயித்வார்பிதே சுபே போக மோக்ஷ ப்ரதே தேவி காமேஸ்வரி நமோஸ்துதே நமோஸ்துதே நிராலம்பே பரமானந்த விக்ரஹே பஞ்சபூதாத்மிகே தேவி பூதபாவி வர்ஜிதே மகாரௌத்ரே மகாகாயே சிருஷ்டி சம்ஹாரகாரிணி பிரம்மாண்ட கோலகாகாரே விஸ்வரூபே நமோஸ்துதே சதுர்புஜே கட்கஹஸ்தே மகாடமருதாரிணி சிரஃப் பாத்ரதரே தேவி ஏகவீரே நமோஸ்துதே நீலாம்பரே நீலவர்ணே மயூர பிச்சதாரிணி வனபில்லதனுர்வாமே தக்ஷிணே பாணதாரிணி ரௌத்ரகாயே மகாகாயே சஹஸ்ரார்ஜுன பஞ்சனி ஏகம் ஷிரஃப் புராஸ்தித்வா ரக்தபாத்ரே ச பூரிதம் மிருததாரா பிபந்தேவி ருதிரம் தைத்யதேஹஜம் ரக்தவர்ணே ரக்ததந்தே கட்கலாங்கலதாரிணி வாமஹஸ்தே ச கட்வாங்கம் டமரும் சைவ தக்ஷிணே பிரேதவாகனகே தேவி ரிஷிபத்னி ச தேவதே ஏகவீரே மகாரௌத்ரே மாலினி விஸ்வபைரவி யோகினி யோகயுக்தா ச மகாதேவி மகேஸ்வரி காமாட்சி பத்ரகாளி ச ஹூங்காரி த்ரிபுரேஸ்வரி ரக்தவஸ்த்ரே ரக்தநேத்ரே மகா த்ரிபுரசுந்தரி ரேணுகா சூணு யோகி ச பக்தானாம பயங்கரி போகலக்ஷ்மீர் யோகலக்ஷ்மீர் திவ்யலக்ஷ்மிஷ்ச சர்வதா காலராத்ரி மகாராத்ரி மத்யமாம்ச சிவப்ரியே பக்தானாம் ஸ்ரீபதே தேவி லோகத்ரய விமோகினி
क्लिंकारी काम पीठे च ह्रींकारी च प्रबोध्यदा श्रींकारी च श्रिया देवी सिद्धलक्ष्मीश्च सुप्रभा महालक्ष्मीश्च कौमारी कौबेरी सिंहवाहिनी सिंहप्रेतासने देवी रौद्रिक्रूरावतारिणी दैत्यानारी कुमारी च रौद्रदैत्यनिपातिनी त्रिनेत्रा श्वेतरूपा च सूर्यकोटिसमप्रभा खड्गिनी बाणहस्ता च रूढा महिषवाहिनी महाकुण्डलिनी साक्षात् कङ्काली भुवनेश्वरी कृत्तिवासा विष्णुरूपा हृदया देवतामया देवमारुतमाता च भक्तमाता च शङ्करी चतुर्भुजे चतुर्वक्त्रे स्वस्ति पद्मासनस्थिते पञ्चवक्त्रा महागङ्गा गौरी शङ्करवल्लभा कपालिनी देवमाता कामधेनुस्त्रयोगुणी विद्यायेकमहाविद्या श्मशानप्रेतवासिनी देवत्रिगुणत्रैलोक्या जगत्त्रयविलोकिनी रौद्रा वैताली कंकाली भवानी भववल्लभा काली कपालिनी क्रोधा मातंगी वेणुदारिणी रुद्रस्य नपरा भूता रुद्रदेहार्द्रदारिणी जया च विजया चैव अजया चापराजिता रेणुकायै नमस्तेस्तु सिद्धदेव्यै नमो नमः श्रियै देव्यै नमस्तेस्तु दीननाते नमो नमः जयत्वं देवदेवेशि सर्वदेवी नमोस्तुते देवदेवस्य जननी पञ्चप्राणप्रपूरिते त्वत्प्रसादाय देवेशि देवाः क्रन्दन्ति विष्णवे महाबले महारौद्रे सर्वदैत्यनिपातिनी आधारा बुद्धिदा शक्तिः कुण्डली तन्तुरूपिणी षट्चक्रमणे देवी योगिनी दिव्यरूपिणी कामिका कामरक्ता च लोकत्रयविलोकिनी महानिद्रा मध्यनिद्रा मधुकैटभभञ्जिनी भद्रकाली त्रिसन्ध्या च महाकाली कपालिनी रक्षिता सर्वभूतानां दैत्यानां च क्षयङ्करी शरण्यं सर्वसत्त्वानां रक्षत्वं परमेश्वरी त्वामाराधयते लोके तेषां राज्यं च भूतले आषाढे कार्तिके चैव पूर्णे पूर्णे चतुर्दशी आश्विने पौषमासे च कृत्वा पूजां प्रयत्नतः गन्धपुष्पैश्च नैवेद्यस्तोषितां पञ्चभिः सह यं यं प्रार्थयते नित्यं तं तं प्राप्नोति निश्चितं तत्त्वं मे वरदे देवी रक्ष मां परमेश्वरी तव वामाङ्कितं देवी रक्ष मे सकलेश्वरी सर्वभूतोदये देवी प्रसादवरदे शिवे श्रीदेवी उवाच वरं ब्रूहि महाभाग राज्यं कुरु महीतले मामाराध्यते लोके भयं क्वापि न विद्यते मम मार्गे च आयान्ति भीर्देवी मम सन्निधौ
அபாரியோ லபதே பார்யாம் நிர்தனோ லபதே தனம் வித்யாம் புத்ரமவாப்னோதி சத்ருநாஷம் ச விந்ததி அபுத்ரோ லபதே புத்ரான் பத்தோ முச்சேத பந்தனாத் காமார்த்தி லபதே காமம் ரோகி ஆரோக்யமாப்னுயாத் மம ஆராதனம் நித்யம் ராஜ்யம் ப்ராப்னோதி பூதலே சர்வகார்யாணி சித்யந்தி ப்ரசாதான்மேன சம்சயஹ சர்வகார்யாண்யவாப்னோதி தீர்காயுஷ்ச லபேத் சுகி ஸ்ரீ பரசுராம உவாச அத்ரஸ்தானேஷு பவதாம் அபயம் குரு சர்வதா யம் யம் பிரார்த்தயதே நித்யம் தம் தம் ப்ராப்னோதி நிஷ்சிதம் பிரயாகே புஷ்கரே சைவ கங்கா சாகர சங்கமே ஸ்நானம் ச குருதே நித்யம் நித்யம் ச சரணோதகே இதம் ஸ்தோத்ரம் படே நித்யம் த்ரிசந்தியம் ஸ்ரத்தயான்விதஹ சர்வான் காமான் அவாப்னோதி ப்ராப்யதே பரமம் பதம் இதி ஸ்ரீ வாயு புராணே பரசுராம க்ருதம் ஸ்ரீ ரேணுகா ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ ரேணுகார்ப்பணமஸ்து ஸ்ரீ குருப்யோ நமஹ.